வணக்கம் மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் செகண்ட் எலைட் பாஸோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் எலைட் பாஸ் எல்லா எலைட் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்குது. ஸோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ரைட்டு மக்களே, அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செகண்ட் எலைட் பாஸோட ஒரு பிக் ஃபேன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா பண்டில் அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம எலைட் பாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் எலைட் பாஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க மக்களே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்டில் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவத்தார் பேனர், அது ரெண்டுமே நல்லாயிருக்கும், ஓகேவா? எனக்கு வந்து இது பிடிக்கும் மக்களே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த வீட்டன் சேலஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுறது 10 பேட்சஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பேகு, சாரி ஃப்ரீ பேக்கில் எலைட் பாஸில் இருக்கக்கூடிய பேக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ மியூசிக் எலைட் பாஸ்னால கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டி வச்சுருக்கானுங்க, ஓகே மாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்கானுங்க, ஃப்ரீ பேராஷூட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்படின்னா 200 கோல்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பாக்ஸ், லூட் பாக்ஸ், ஓகேவா? இந்த லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கலாம், ஸ்டோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவாக இது என்னன்னு சொல்லிட்டு தெரில, வேணா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த லூட் பாக்ஸ் கொடுத்தானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கலர் மாற்றிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், வேறு எதுன்னு நினைக்கிறேன், ஓகே ரைட்டு. ஸோ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்துருக்கானுங்க, ரீசப்ளை மேப்பு ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் டைமண்ட் ராயல் வவுச்சரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா பேராஷூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 45 பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு அவத்தார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏதோ கருப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா கோடு கூட போட்ட டிசைன் மாதிரி இருக்குது ரைட்டு. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோல்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பான்ஃபயர், அதுக்கப்புறம் ஸ்கேனர், அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 65 பேட்ச் வரலையும் இதுதான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. 75வது பேட்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே வந்து ஒரே ஒரு இது என்னங்க இது ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க 75வது பேட்சுக்கு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 80வது பேட்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 கோல்டு ஃப்ரீயில், 200 கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பாஸ்டில். இந்த ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா எஃப்எஃப்னு எழுதியிருக்கா இல்லை 77 எழுதியிருக்கானே தெரில, ரைட்டு, ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கானே, ஓகே. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ட் பாஸ் பேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சுருக்கானே. ஸோ ஃபஸ்ட் பேனர் இது, இந்த பேனர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும், ஓகேவா? ஸோ ரைட்டு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு கலர் மாற்றி அப்படியே அது ப்ளூ கலராக மாப்பிள்ள இது ரெட் கலர் மாதிரி மாற்றி ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கானே, ரோஸ் கலர்னு நினைக்கிறேன் இந்த இது ரெட் லூட் பாக்ஸு. ஸோ கலர் மட்டும் தான் மாற்றிருக்கானே, மற்றபடி டிசைன் எதுவுமே மாற்றாமல் பெயின் பட்டி நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கானுங்க மக்களே, ஓகேவா? ஸோ ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 95 பேட்சுக்கு செகண்ட் லூட் பாக்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 பேட்சுக்கு வந்து ஒரு டைமண்ட் ராயில் வச்சுரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 105 பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் டாப் வந்து பார்த்திங்கனா கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 110க்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஒரு 300, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயில் வந்து கோல்ட் ராயல் வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ ரைட்டு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 பேட்சுக்கு வந்து பான்ஃபயர். ஸோ 125 பேட்சுக்கு வந்து தரமான ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க மக்களே. 125 பேட்சுக்கு இங்கே பாருங்கள், ஃபீமேல் பண்டிலே எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது. முடியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அக்கா கொடுக்குற எஃபெக்ட் வந்து பார்த்திங்கனா கில்லி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபைட் சீனில் கொடுக்குற மாதிரி வேறு லெவலில் கொடுத்துட்ருக்கு அக்கா எஃபெக்ட்லாம், ஓகேவா? ரைட்டு. பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயில் மேலே ஒரு ஜெஸ்ஸி வந்து கொடுத்துருக்கானுங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா 130, 135க்கு ஒரு அவத்தார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க, ப்ளஸ் 140க்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, ரைட்டு. ஸோ 145க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது பேராஷூட்டு, பேராஷூட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வந்து இந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜெர்சி அப்படியே பார்த்துக்கோங்க, சுறா படம் போட்டிருக்குங்க. பேராஷூட்லேயும் அதே சுறா படம் போட்டு வச்சுருக்கானுங்க, வர்றா மாப்பில் வேறு லெவல்றா, ரைட்டு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 155 பேட்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃப்ரீ ஐட்டம்ஸு. 160 பேட்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் ராயல் வவுச்சர் இருந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ 165க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கோழி முட்டை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஒன்று கொடுத்துருக்கானுங்க, கோழி முட்டை பேக், ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த பேக்கு. இந்த பேக் நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இருந்தாலும் செகண்ட் எலைட் பாஸில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரீ பேனர்ஸு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 170 பேட்சுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, நீங்களே பார்த்துருக்கலாம், நிறைய ஓல்டு பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 175 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருக்கானுங்க, இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஓகே. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 180க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85க்கு ஒரு ஸ்கேட் போர்டு வந்து கொடுத்துருக்கானே. இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா சுற்றி சுற்றி எலும்பு துண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கு மக்களே, ஓகேவா? வேறு லெவல்றா, சுற்றி சுற்றி என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நாய் எலும்பு துண்டு கவுங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலும்பு துண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கு.
வேறு லெவல் ஓபி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க மாப்பிள ஐடி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 195க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டைமண்ட் ரயில் வச்சுரு, நிறைய டைமண்ட் ரயில் வச்சு தரானுங்க போல இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே ரைட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 195க்கு 200 நினைக்கிறேன், 200க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போடு வேறுற மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு செய்கை. ஸோ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த பண்டில் தான் வந்துன்னா இன்றைக்கி வரைக்கும் ரேரான ஒரு பண்டிலாக இருக்குது. இந்த ஷூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் டாப்பு அது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் மாப்பிள. ஸோ மேல் டாப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பு வேறு மாதிரி ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க ரைட்டு. ஸோ இந்த பண்டில் தான் மாப்பிள தரமான ஒருத்தான ஒரு பண்டில் செகண்ட் இயர் பாஸ்ட்டில். கண்டிப்பாக அந்த பண்டில் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நம்மளும் தட்டி தூக்குறோம் ஓகேவா. ஸோ ரைட்டு மக்களே, ஸோ இது ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுதான் மக்களே செகண்ட் அலர்ட் பாஸ் ரிவ்யூ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய அலர்ட் பாஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் மக்களே ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அலர்ட் பாஸ். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ஸோ இது போல் அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஓல்டு விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்த சூப்பராக வீடியோ சந்திக்கலாம். இது உங்கள் ஆர்கே தமிழ் கேமிங் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக டாப் அப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வின்சோகல் ஆப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கிறது இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும். ஸோ சைனப் போனஸாக. ஸோ நம்ம லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வின்சோகல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்பில் இருந்து உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுற மூலமா பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபா கிடைக்கும். உடனே வந்து 100 ரூபா கிடைச்சிடாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணின்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும்ல. ஸோ அந்த 10 ரூபா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளையாட வைக்கணும். அவர் ஒரே ஒரு கேம்ஸ் விளையாட வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ரூபா கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1196 இது வரையும் லைஃப் டைம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரால் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 196 இப்போ இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து வித்ட்ரால் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் நண்பா. ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாப் அப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். 80 ரூபாய்க்கு டாப் பண்ணிங்க அப்படின்னா 100+10 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து வின்சோகல் டாப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பபுள் ஷூட்ரு, நீங்கள் ரெகுலராக விளாடுற கேம்ஸ் வந்து வின்சோகல் டாப்பில் விளாண்டிங்க அப்படின்னா காசு ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ நீங்கள் 2 ரூபா மினிமம் கட்டி விளாட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸில் விளாட்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஆப்ஸ் ரிவ்யூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.